அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மகம் எப்பொழுது வருகிறது, மாசி மக வழிபாடு எந்த நாளில் செய்ய வேண்டும், வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டுமா இல்லை சனிக்கிழமை செய்ய வேண்டுமா, இதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்துடன் பூஜை அறையில ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து நீங்க என்ன வரம் கேட்கிறீர்களோ அதை அப்படியே பெற முடியும். அது எந்த தண்ணீர், எப்படி வைக்கணும், இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றியும் அதனுடன் சேர்த்து வழிபாட்டு முறைகளையும் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக விளங்குவது மாசி மாதம். சூரிய பகவான் கும்பராசியில தனது பயணத்தை துவங்கக்கூடிய காலங்களாகும். இறை வழிபாட்டிற்கான மாதமாகவும் பல சிறப்புகளையும் கொண்ட மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினம் மாசி மகம். மாசி மாதம் பௌர்ணமி திதியுடன் வரக்கூடிய மகம் நட்சத்திர தினத்தை மாசி மகம் என்கின்றோம். இது 50 வருடங்களுக்கு பிறகு இந்த மாசி மாதத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியுடன் மகம் நட்சத்திரமும் வந்திருப்பது மிக சிறப்பான ஒரு நாள். இந்த மாசி மக பௌர்ணமி தின நாள் என்று வருகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/2/2024 சனிக்கிழமை என்று இந்த பௌர்ணமி திதியுடன் மாசி மக நட்சத்திரமும் வந்திருக்கிறது. இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. இது 50 வருடங்களுக்கு பிறகு வந்து சேர்ந்து வந்திருக்கின்றன. அதனால் மாசி மகம் என்பது புனித நீராடலுக்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கும் உரிய நாளாகும். வருண பகவானுக்கு சிவபெருமான் அருள் செய்த தினம் என்பதனால் இந்த நாளில் சிவனை வழிபடுவதும் பூமியை காப்பதற்காக திருமால் வாராக அவதாரங்கள் எடுத்த தினம் என்பதனால் பெருமாளை வழிபடுவதும் தட்சனுக்கு மகளாக தட்சாணியாக பார்வதி தேவி அவதரித்த தினம் என்பதனால் அம்பிகையை வழிபடுவதும் முருகபெருமான் தன்னுடைய தந்தை ஈசனுக்கு மந்திர உபதேசங்கள் செய்த நாள் என்பதனால் முருக வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது. மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் புனித நதிகள் அனைத்தும் கலந்திருப்பதாகவும் இந்த நாளில் நீர்நிலைகளில் அமிர்தம் கலந்திருப்பதாகவும் ஐதீகம். அதனால தான் இது வந்து புனித நீராடலுக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது. மாசி மகம் நீராடல் என்பது நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதன் விளைவாக நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள், அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகிய அனைத்தையுமே வந்து நீக்குவதற்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. நட்சத்திரங்களில் மகம் நட்சத்திரம் தனி சிறப்பு வாய்ந்ததாகும். இது பலவிதமான தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய சிறப்பான நட்சத்திரமாகும். அதிலும் மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நாளையே நம்ம மாசி மகம் திருநாளாக வந்து கொண்டாடுகின்றோம். மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் ஏற்ற நாள்களாகும். மாசி மகத்தன்று நதிகள், கடல், குளங்கள் ஆகியவற்றில் வந்து நீராடுவது புண்ணிய பலன்களை தரும். இந்த ஆண்டு மாசி மக திருநாள் பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. மாசி மகம் என்பது வருண பகவானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் வருணனுக்கு அருள் செய்த தினமாக வந்து சொல்லப்படுது. தான் நலன் பெற்றதை போல் இந்த நாளில் புனித நீராடு வழிபாடுபவர்களுக்கு பாவங்களும் தோஷங்களும் தீர வேண்டும் என வருண பகவான் வந்து வேண்டிக் கொண்டதுனாலேயே இந்த நாள் புனித நீராடுவதற்கு உரிய நாளாக வந்து சொல்லப்படுது. அதே போலதான் கோவில்களில் தீர்த்த உற்சவங்கள் இந்த நாளில் நடத்தப்படுவது வழக்கமாகவும் வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றன. மற்ற இடங்களில் நீராடுவதை விட கும்பகோணம் மகாமகம் குளத்தில் வந்து மாசி மகத்தன்று நீராடுவது சிறப்பானதாகும். மற்ற இடங்களில் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக அனைவரும் கங்கையில் சென்று நீராடுகின்றனர். ஆனால் அந்த கங்கையை தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமகம் குளத்தில் வந்து எழுந்தருள்வதாக ஐதீகம்.
கும்பகோணம் மகாமகம் குளத்தில் வருடந்தோறும் நடைபெறுவதை மாசி மக நீராடல் என்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகத்தை மகாமகம் என்றும் கொண்டாடுகின்ற அதனால கங்கையை விட புனிதமானது கும்பகோணம் மகாமகம் குளத்தில் நீராடுவது. மாசி மகத்தன்று நாட்டில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவங்களை போக்கி புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதாக வந்து மகாமகம் குளத்தில் எழுந்துள்ளுவதாக ஐதீகம். அன்றைய தினம் மகாமகம் குளத்தில் வந்து நீராடுபவர்களுக்கு இந்த 9 நதிகளும் அனைத்து நலன்களையும் வந்து வழங்குவதாக சொல்லப்படுது. ஆனால் அனைவராலுமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சென்று மகாமகம் குளத்தில் வந்து மாசி மகத்தன்று நீராட முடியாது. இப்படி செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே நவ நதிகளில் நீராடிய பலன்களை பெற முடியும். வீட்டிலேயே புனித நீராடிய பலனை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அலை மாசி மக தினத்தன்று காலையில் எழுந்து பல் துளக்கி முகம் கழுவி விட்டு ஒரு சொம்பில் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக், எவர் சில்வர் தவிர பித்தளை, சொம்பு, மண் என ஏதாவது ஒன்றாலான சொம்பில் நீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும். இதில் வாசனை திரவிய பொடிகள் இருந்தால் அதை வந்து சிறிது போடலாம். இல்லை என்றால் சிறிது மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இது போட்டில் கலந்து வச்சுக்கோங்க. அதன் மீது 2 பூக்களை போட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்க வேண்டும். இந்த 9 நதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து எங்களால் வந்து தரிசித்து நீராட முடியாத காரணத்தினால, அதனால் நீங்கள் எங்களுடைய வீட்டில் உள்ள இந்த சொம்பு தண்ணீரில் எழுந்தருளி புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பாவங்கள் தோஷங்களை நீக்க அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த சொம்பு தண்ணீரை வீட்டில் உள்ள அனைவரும் சிறிதளவு தங்களுடைய தலையில் தெளித்து கொண்டு குளிக்கலாம். அல்லது அந்த தண்ணீரை வீட்டில் உள்ள அனைவரும் பகிர்ந்து தங்களுடைய குளிக்கக்கூடிய நீரில் கலந்து குளிக்கலாம். இப்படி செய்தால் 9 புனித நதிகளில் நீராடிய பலனை வீட்டில் இருந்தே பெற முடியும். நாளை வரக்கூடிய மாசி மாதத்தினுடைய பௌர்ணமி திதியும் இந்த மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனித நீராடிய பழங்களை வீட்டிலிருந்தே பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சொம்பு தண்ணீரை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய மனதார உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ உங்களுக்கு பிடித்த தெய்வீடம் அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், முருகன் இந்த மாதிரி எந்த தெய்வத்தை வேண்டு வேணுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த ஒரு சொம்பு தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் வந்து கலந்து கொண்டு கூட குளிக்கலாம். அப்படி இல்லையா அந்த தண்ணீரை நீங்கள் பருகலாம். இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள், பிரச்சனைகள், கடன் தொலைகள் எல்லாமே நிவர்த்தியாகுனே சொல்லலாம். ஸோ அதனால் நாளை தினத்தில் இந்த தனுசு ராசி நேயர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்திருங்க. இப்படி ஒரு விஷயத்தை நாளை தினத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் இருப்பதற்கான ஒரு மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். 50 வருடங்களுக்கு பிறகு அமைந்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை தவற விடாமல் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்திருங்க. இந்த ஒரு விஷயத்தை தனுசு ராசி நேயர்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லோருமே செய்யலாம். ஆனால் தனுசு ராசி நேயர்கள் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜகத்தை ஆழ்வர் என்பதும் மாசி கயிறு பாசி படியும் என்பது பழமொழி. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது. சரடையான் நோம்பு என்றும் இதனை வந்து கொண்டாடுவார்கள். பாவங்கள் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரங்கள் புண்ணியம் தேடி ஒவ்வொருவருமே பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கின்ற இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தியானம் போன்ற பல்வேறு பரிகாரங்களை செய்கின்றோம். இந்த ஆண்டு மாசி மக விழா வரக்கூடிய 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி திதி பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 10 மணி வரை உள்ளது. மக நட்சத்திரம் பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40 மணிக்கு தொடங்கி விடுகிறது. பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளன. இதனால் பிப்ரவரி 24ஆம் தேதி காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் நீராடி கொள்ளலாம். விரதம் இருக்க விரும்புவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதங்கள் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேறு உண்டாகும் என்று புராணங்களில் சொல்லப்படுது. வருண பகவான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பிடித்தபோது கடலில் மூழ்கியே இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கினார். அவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அருள் வாளித்தார். வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மாசி மகமாகும்.
தினத்தில் புனித நீராடக்கூடிய நபர்களுக்கு பாவங்களை போக்கிவிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டுக்கொண்டாரா. அதனை கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தாரா. வருண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்திகள் கிடைத்த தினம் என்பதனால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். சொந்த வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் வாராக பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதற்கு ஒரு கலச சொம்பில் சுத்தமான நீர், பச்சை கற்பூரம், துளசி, வில்வம், விபூதி மலர் போட்டு வந்து புனித நீராடலாம். குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி பூஜைகளையும் செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.